ஒன்பது வயது பள்ளி சிறுமி 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை படித்து 74 புத்தகங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த வெங்கட் மோனிகா தம்பதியின் மகள் நெரியா மோனிகா 9 வயதான இவர் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறு வயது முதல் புத்தகம் வாசிப்பதை வழக்கமாக கொண்டுள்ள இச்சிறுமி 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை படித்து முடித்துள்ளதுடன் 74 புத்தகங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. புத்தகம் படிக்கும் ஆர்வத்தால் இவரது அறை நூலகமாக மாற்றியுள்ளார் சிறுமி நெரியா மோனிகா. இதன் மூலம் தமக்கு கற்பனை திறன் அதிகரிப்பதாக கூறும் நெரியா மோனிகா புத்தகம் படித்து வருவதால் மிகுந்த மன நிறைவு பெற்று மன அமைதி கிடைப்பதாக கூறுகிறார். மேலும் சில நாட்களில் பெண்கள் முன்னேற்றம் நம்பிக்கை அளிக்கும் தகவல்களை புத்தகமாக எழுத உள்ளதாகவும் கூறுகிறார். அச்சீவ்மெண்ட் நான் ஒரு நாள் நான் ஒரு ஆத்தர் ஆயிப்பேன். ஒரு புக்கு சின்ன பசங்களை ஒரு புக்கு எழுதுவேன். நீங்கள் திருப்பி திருப்பி ரீட் பண்ணுறீங்களா உங்களோட மனசில் இருக்கும், நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறீங்க. அதனால தான் நீங்கள் இப்படி மாதிரி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. குழந்தையாக இருக்கும்போதே விளையாட்டு பொருட்களுக்கு பதிலாக புத்தகங்களை வழங்கி ஆர்வத்தை தூண்டியதாக கூறும் சிறுமியின் தந்தை வெங்கட். சிறுவயது முதலே சிறுகதைகள் சொல்லி வந்ததும் சிறுமிக்கு புத்தகம் படிக்கும் ஆர்வத்தை அதிகரித்ததற்கு காரணமாக உள்ளதாகவும் இதனால் செல்போனில் நேரத்தை செலவிடுவது இல்லை எனவும் கூறுகிறார். ஆனால் இது வந்து இந்த படிக்கிற நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட டைம் எல்லாம் குறைச்சிருக்கும். கம்ப்யூட்டர் பார்க்குறதோ இல்லை கேம்ஸ் விளையாடுறதோ செல்ஃபோனில் விளையாடுற நேரம் குறைஞ்சிருது. ஏன்னா இப்போ இது எழுதணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது, படிக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. நான் புக்கு வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம், ஒரு 5 புக் இருக்குன்னு வைங்க, 5 படித்து முடிச்சாகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேம்ஸோடைய இது வந்து கம்மி தான் தன்மை வந்து கம்மியாகிடுது.